Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வெயிட்டேஜ் முறையால் மீண்டும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2013 ஆண்டு நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைந்தனர். ஆனால் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு தற்போது வரை பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இதனால் சுமார் 15,000 மேற்பட்டோர் 10 ஆண்டுகளாக பணி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தோர் மீண்டும் தேர்வெழுத வேண்டும் என்ற உத்தரவை அடுத்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர் சங்கத்தினர் நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 10 மேற்பட்ட ஆசிரியர்கள் உடல்நலக் குறைவால் மயக்கமடைந்த நிலையில் தங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும், வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்து ஆண்டுகளாக நாங்கள் காத்திருக்கோம். இப்ப இது 11வது ஆண்டு. 10 ஆண்டுகளாக காத்திருந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து அரசு வந்து செவி சாய்க்கவில்லை. அதனால நாங்கள் வந்து சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக 149 அரசு விலக்கு தந்தை ஆக வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை இந்த இடத்தை விட்டு நகரவும் மாட்டோம், போராட்டத்தை கைவிடவும் மாட்டோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.